குற்ற வழக்குகளை முழுமையாக மறைத்தவர்களுக்கு காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் பணி நியமனம் பெற உரிமை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சிறப்பு காவல் பணி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து 2003 தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. அதில் காவல்துறை பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு கைதாகியிருந்தாலோ, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டிருந்தாலோ தேர்வு நடைமுறையில் கலந்து கொள்ள உரிமை கோரலாம் என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2017 இதே காரணங்களுக்காக தங்களது விண்ணப்பத்தை நிராகரித்ததாக 46 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது குற்ற வழக்குகளை முழுமையாக மறைத்தவர்களின் விண்ணப்பங்களையும், சந்தேகத்தின் அடிப்படையில் குற்ற வழக்குகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களின் விண்ணப்பங்களையும் நிராகரித்த தேர்வு வாரியத்தின் உத்தரவு செல்லும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.